சாரீஸ் எடுத்ததனால தான் திருப்பி வந்தோம் காஸ்ட் ரொம்ப லோ காஸ்ட் ரீசனபிளா இருக்கு பீசஸ் நிறைய காமிக்கறாங்க நம்ம கேக்குறத இருக்கு சீப் அண்ட் பெஸ்ட் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி சென்னை மற்றும் தூத்துக்குடி திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேற திட்டமிட்டு வருவதாகவும் அதுக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து தகவலும் வெளியாயிருக்கு ராகுல் காந்தியின் பிரச்சாரம் காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய வாக்கு வங்கியை ஒருங்கிணைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு ராகுலின் பிரச்சாரம் கூட்டணி பேச்சுவார்த்தையில் திமுகவிடம் காங்கிரஸ் அதிக இடங்களை பெறுவதற்கு ஏதுவாக அமைந்துள்ளது திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள்ல அதிருப்தியுடன் உள்ளது காங்கிரஸ் கட்சி நாற்பதற்கும் குறைவான தொகுதிகளை ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்த காங்கிரஸ்க்கு பதினைந்து முதல் பதினெட்டு வரை மட்டுமே வழங்க முடியும் என்று திமுக கூறியுள்ளது கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட இடங்களில் ராகுல் காந்தி காமராஜரின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து பிரச்சாரங்களை மேற்கொண்டார் திமுகவின் பிடிவாதம் காங்கிரஸ் கட்சி கூட்டணியை மறுபரிசீலனை செய்யலாம் என்ற முடிவை எட்டியுள்ளது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் திமுக நடத்திய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது பன்னிரண்டு இடங்கள் வரை கேட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக வெறும் ஐந்து தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என்று தெரிவித்துள்ளது அதிருப்தி அடைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறிவிட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனான பேச்சுவார்த்தையின் போது திமுக பிடிவாதம் காட்டியதால் பேச்சுவார்த்தையில் இருந்து வெளியேறியுள்ளது திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதோடு கட்சிகள் கூட்டணியில் நீடிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ராகுல் காந்தியின் கடந்த மூன்று நாட்கள் பிரச்சாரங்களில் திமுக குறித்தோ கூட்டணி குறித்தோ பேசாதது சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது என அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர்